பஞ்சாயத்துனா வள வளன்னு பேசணும். இப்படி ஊர்த்த முஞ்சி ஊர்த்த பாத்துக்கிட்டனா எப்படி? சீக்கிரமா சட்டு புட்டு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. இறா மைனர் குஞ்சு மணி வள்ளியை கெடுத்துட்டான். திருமாவளவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாரு. என் சொத்துக்களை பூரா அபகரிச்சிட்டாரு. மிகப்பெரிய சூழ்ச்சியின் அடிப்படையில் என்னுடைய நிலம் பறிக்கப்பட்டது அவனுடைய ஆட்சி காலத்தில் தான். உன்னை பார்த்தாலே தெரியுதுரா நீ இந்த வேலையை செஞ்சிருப்பண்ண. ஊரு பெரிய மனுஷெல்லாம் மொத்தமா வந்து நிக்கிறாங்க. யாரு எதை கேட்டாலும் மாறி எதை சத்தியமா இல்லன்னு வந்து சொல்லு. பெற்றோர்கள் வளர்க்கல, அவ்வளவு கீழ்த்தரமான வளர்க்கல, அந்த மாதிரி நான் பேச மாட்டேன். எனக்கு பெண்கள் நான் மதிக்கணும். திருமாவளவன் என்னை மீண்டும் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. சொத்து வேணும் சொத்து வேணும் என எங்க அக்கா தங்கச்சி எல்லா ப்ராப்பர்ட்டியும் வேணும்னு கேக்குறாங்க. அசிங்கப்படுத்திட்ட பத்தியா? எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். இனப்படுகொலை குற்றவாளிகள் ராஜபக்சே கும்பலை சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னால் கொண்டு போய் நிறுத்த வேண்டும். அவர்களுக்கு உரிய தண்டனையை வாங்கி தர வேண்டும். புரியுது. அஞ்சு பேர் தான் சார். இவங்க உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அட்டாக் பண்ண சரியான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்றீங்க. கரெக்டா? இனப்படுகொலை குற்றவாளிகள் ராஜபக்சே கும்பலை சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னால் கொண்டு போய் நிறுத்த வேண்டும். அவர்களுக்கு உரிய தண்டனையை வாங்கி தர வேண்டும். சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டறேன். ராஜபக்சே கும்பலை சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னால் கொண்டு போய் நிறுத்த வேண்டும். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்த வாங்கின காசுக்கு ஏனி சின்னத்துல ஒரு குத்து. 1.5 லட்சம் தொண்டர்களை முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் போது பட்ட பகலில் வெட்ட வெளிச்சத்தில் உலகமே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதை மத்திய அரசும் வேடிக்கை பார்த்து. மிஸ்டர் ரஹ்மான், உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமரம் சின்னத்துல ஒரு குத்து. காங்கிரஸால் வரக்கூடிய ஆபத்துகளை ரெக்டிஃபை பண்ண முடியும். பிஜேபியால் வரக்கூடிய ஆபத்து, ஒரு இனத்தோட பெரும்பகுதி அழிஞ்சுதான் சார், ரெக்டிஃபை பண்ண முடியுதா சார்? ஆக மொத்தம் ரெண்டு குத்து. அதாவது அரசியல் நிலைப்பாடுகள் வரக்கூடிய பாதிப்புகள் இது. வாடா, தமிழ்நாட்டை கூறு போட நினைக்கிற நீங்க எல்லாம் தமிழின ஒற்றுமைக்காக பாடுபடுறீங்க. ஏண்டா நாய, திருமலையாக இருக்கிற இடத்திலே பௌத்த விஹாரை கட்ட வேண்டும், திருவரங்கநாதன் படுத்திருக்கிற இடத்திலே புத்த விஹாரை கட்ட வேண்டும், காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் இருக்கிற இடத்திலே புத்த விஹாரை கட்ட வேண்டும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. இந்து கோவில்களை எல்லாம் இடித்து தரைவட்டமாக்கி பௌத்த விகாரங்களை எழுப்புகிறார்கள். திருவரங்கநாதன் படுத்திருக்கிற இடத்திலே புத்த விகாரை கட்ட வேண்டும். அந்த சர்வீஸுக்கு ஒரு சார்ஜ் போடுறோம். அதுக்கப்புறம் அவர்கள் இந்து கோவில்களை எல்லாம் இடித்து தரைவட்டமாக்கி பௌத்த விகாரங்களை எழுப்புகிறார்கள். அப்படி காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட் கரெக்ட் பண்றோம். அப்ப நம்ம காட்டையும் கொடுக்கறோம் கூட்டையும் கொடுக்கறோம். இடியட்.